விஜய் டிவியில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல்களில் ஒன்று தான் பாரதி கண்ணம்மா. ஒரு காலத்தில் டிஆர்பியில் நம்ம நடத்துகிற அந்த சீரியல் இப்போ கொஞ்சம் டெல் அடிக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த சீரியலை பற்றி எந்த அப்டேட் புதிய தகவல் வந்தாலும் தயவு செஞ்சு இந்த சீரியல் நிறுத்துங்க, எப்போ தான் சீரியலை முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் ரொம்ப கோபமாக கேட்டு வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு தான். சீரியலில் முக்கியமான கேரக்டர் நடித்து வந்த பல நடிகர் நடிகைகள் இந்த சீரியல்லேருந்து விலகினது, இதனால் இந்த கதையோட போக்கு மாற்றப்பட்டிருக்கு தான். இந்த சீரியலுக்கு மக்கள்கிட்ட இருந்த வரவேற்பு குறையிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுது. சீரியலோட டைட்டில் ரோலாக இருக்கக்கூடிய கண்ணம்மா கேரக்டரில் ரோஷினி ஹரிப்பி நடித்து வந்துட்டு இருந்தாங்க. பெரிய கண்ணை உருட்டி உருட்டி அவங்க நடிக்கிறது கண்ணம்மா கேரக்டராகவே எல்லா மனசையும் பதிய வச்சிருச்சு. சீரியல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு சீரியல்லேருந்து விலகிறதா ரோஷினி அறிவித்தாங்க. சினிமா வாய்ப்பு கிடச்சதால தான் அவங்க சீரியலுக்கு குட் பை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் குக்கு வித் கோமாளி சீசன் 3லையும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் கலந்துருந்தாங்க. ஆனால் பாரதி கண்ணம்மா சீரியலில் வரணும் ரோஷினி இன்ஸ்டாகிராமில் விதமாக ஃபோட்டோஷூட் நடத்தி அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு விஜய் டிவியில் பிரபல ரியாலிட்டி ஷோவாக இருக்கக்கூடிய குக்கு வித் கோமாளி சீசன் 3 கலந்துக்கிட்டாங்க. கடந்த வாரம் அவங்க ஹெல்மெட் ஆகி வெளியும் போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது புதிய கண்ணம்மாவா வினுஷா தேவி அப்படிங்கிறவங்க என்ட்ரி கொடுத்தாங்க. இவங்கள இப்போ வரைக்கும் ரசிகர்கள் கண்ணம்மாவை ஏற்றுக்கவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. ரோஷினி விலகினதால இந்த சீரியலோட டிஆர்பி குறைஞ்சி போச்சான். அதுக்கப்புறம் இந்த சீரியலில் வில்லி கதாபாத்திரம் பண்ணக்கூடிய வெண்பாவை வச்சு கொஞ்ச நாட்கள் டிஆர்பி எகிர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வெண்பா ரோல் நடிக்கக்கூடிய ஃபரினா உண்மையிலேயே அவங்க கர்ப்பமாக இருந்ததால் இந்த சீரியலில் கொஞ்ச நாள் நடிக்காமல் கேப் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாரதி கண்ணம்மா சீரியல் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே இந்த சீரியல் நடித்து வந்துட்டு இருந்த கண்மணி மனோகரன், அகில், ரோஷினி இது மாதிரி பல பேர் இந்த சீரியலில் மாற்றப்பட்ட நிலையில் ஃபரினாவையும் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அவங்க சீரியலில் மறுபடியும் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எக்கச்சக்கமான வார்த்தைகள் பரவ ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறமா ஃபரினா மறுபடியும் வெண்பா கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் நடித்து தான் வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வெண்பா கதாபாத்திரத்துக்கு ஆப்பு வைக்கிற விதமாக புதுசாக ஒரு விஷயம் நடக்க போதான். அது என்ன அப்படின்னா, இந்த சீரியலில் வெண்பா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய ஃபரினா அவங்க கணவர் கூட சேர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோவில் கலந்துக்க போகிறாங்களாம். இதை பற்றியான தகவல் இப்போ வெளிவந்திருக்குது. ஏற்கனவே பாரதி கண்ணம்மா சீரியல்லேருந்து ரோஷினி போயிட்டாங்க, அப்போவே கொஞ்சம் ஷோ டல் அடிச்சிருச்சு. இப்போ 10வதுக்கு வில்லி கதாபாத்திரம் பண்ணக்கூடிய ஃபரினாவும் இந்த ஷோலேருந்து விலகிட்டாங்கன்னா இனிமேல் வெண்பா ரோலில் யார் நடிப்பாங்க, பழையபடி கதை சுவாரஸ்யமாக போகுமா, ஃபரினா மாதிரியே வரக்கூடியவங்க வெண்பா இடத்த ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் பாரதி கண்ணம்மா சீரியல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. உண்மையிலேயே ஃபரினா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைக்கு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.